அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரீசன் ஏன்னா எப்போ போஸ்ட் பண்ணாலும் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி கேட்குறது எப்போ செகண்ட் கவுன்சிலிங் வரும் செகண்ட் கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ தான். ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலும் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட்டுக்கு ஆன்சர் கண்டிப்பாக செகண்ட் கவுன்சிலிங் இருக்குது, தேர்ட் கவுன்சிலிங்கும் இருக்குது. ஸோ செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது எப்படியும் ஹானர்ஸ் கோர்ஸுக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து எப்படியுமே நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு வீக்கில் விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளைடட் கோர்ஸ், அப்ளைடடை பொறுத்த வரையிலும் ஜாயினிங்கே வந்து இந்த மந்த் 30 வரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு மேலே இருக்க பர்சன்டேஜ் வச்சுருக்கிறவங்க காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க காலேஜ் செலக்ட் பண்ணணும், காலேஜில் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றது காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு ரிப்போர்ட் போகணும். ஸோ பெரிய ப்ராசஸ் இருக்கிறதால அது நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதிக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் 10ஆம் தேதிக்கு மேலே வரும். ஸோ இதுதான் நடக்குமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் நடக்காது. ஸோ கண்டிப்பாக செகண்ட் கவுன்சிலிங்கும் இருக்குது, தேர்ட் கவுன்சிலிங்கும் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஆன்சர். ஸோ யாருமே பதட்டப்பட வேணாம், சீட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.